அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் கார்மடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கிற பல மலை கிராமங்களை தேடி என்னோட பயணம் போயிட்டுருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பலரும் அறியப்படாத மலை கிராமத்துக்கு போயிட்டு இப்போ வந்து அடுத்த கிராமத்தை தேடி போயிட்டுருக்கேன். நான் இப்போ போய் ஒரு கிராமத்தை பார்த்துட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு மலை கிராமத்தை பார்த்துட்டு வந்தேன். அந்த கிராமங்களோட பேர் வந்து குள்ளங்கரை கண்டிப்பட்டி. இந்த குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற ரெண்டு மலை கிராமங்களை பற்றி நான் பதிவு பண்ணேன் வீடியோ பதிவு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மலை கிராமத்துக்கு நானே இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன். அதுவும் நான் வந்து கேள்விப்பட்டது கூட கிடையாது. இப்போ தான் வந்து கரிக்கியூர் போகும்போது போகிற வழியில் ஒரு ரோடு வந்து பிரிஞ்சுது. அதை பார்த்துட்டு அந்த ரோட்டில் போய் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி போனேன். போன இடத்துல வந்து ரெண்டு மலை கிராமம் இருந்ததை தெரிஞ்சுட்டு வீடியோ பதிவு பண்ணிவிட்டு நான் இப்போ திரும்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான அறியப்படாத மலை கிராமங்களை பற்றின வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. பயங்கரமான ஒரு யானைக்காடுன்னு சொல்லி இங்கே இருக்கிற கிராம மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க, தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ இந்த கிராமத்துக்கெலாம் தனியாக வருது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஐயா என்ன சொன்னார்னா, அப்போ இந்த மலையோட மேட்டிலெல்லாம் கண்டிப்பாக இப்போ பகலில் கூட யானை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் வந்து தனியாக வந்தது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், அதை வந்திருக்கக்கூடாது தான். பட் இருந்தாலும் எப்படியோ வந்து முயற்சி எடுத்து வந்துட்டேன், வந்து வீடியோவும் பதிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நிறைய கிராமங்களுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னோடய சேனலுக்கு முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பலருக்கும் தெரியாத மலை கிராமங்களை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் என்ன மலை கிராமத்தை பார்க்க போகிறோன்னு சொல்லி எனக்கும் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து இந்த வழியில் என்னென்ன கிராமம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வழியிலலாம் வந்திருக்கேன், போய் பார்ப்போம். அப்போ தான் இந்த வழி எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற கிராமம் என்ன கிராமம் இருக்குது, இங்கே இருக்கிற மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறமான தகவலெலாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாகவே பயங்கரமான யானை காடுங்க. ஆனால் ஒரு ரோடு இருக்குது, இந்த வழியில் பஸ்ஸு கூட வருதுங்க. காலையில் ஒரு ட்ரிப்பு, காலையில் ஒரு 8:30 ஒரு ட்ரிப்பு, இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 5:30 இன்னொரு ட்ரிப் வருதுன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. அஞ்சரை மணிக்கு மேலெலாம் இந்த ரோட்டில் அவங்க வரவே மாட்டாங்களாமாங்க. பஸ்ஸு வந்து விட்டு போச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ஏன்னா வந்து இங்கெல்லாம் பகல்லே யானை அடமாடமாமா, என்னையே கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தில் இருந்து ஒரு ஐயா சொன்னார். ரொம்பவும் ரிஸ்க்கான பயணம் தான் இதெல்லாம். கூட யாராவது இருந்தால் தெரியாது, நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன். அதுதான் இருக்குதுலையே பயங்கர ரிஸ்க். எனக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரிக்கியூர் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேங்க, அதுவும் போனதில்லை. இப்போ தான் நான் வந்து கரிக்கியூர் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தேன். ஆனால் வந்தப்போ தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குன்னு. இந்த கிராமத்துக்கு மக்கள், இந்த கிராமத்து மக்கள் ஒரு ஜீப்பில் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அவசர தேவைகளுக்காக ஜீப்பை பிடிச்சி தான் அவங்க போகிறதாகவும் சொன்னாங்க. ஏன்னா பஸ்ஸு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து தான், எல்லா டைம் பஸ் கிடையாது. ஆனால் ரோடு நல்லா இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து வண்டியில் தாராளமாக போகலாம் வரலாம். இங்கே வந்து ரெண்டு ரோடு பிரியுது. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கோத்தகிரி, நம்ம வந்து லெஃப்ட்டில் போக போகிறோம். லெஃப்ட்டில் போனோம்னா கரிக்கியூர் அப்படிங்கிற ஊருக்கு போக போகிறோம். இந்த கரிக்கியூர் அப்படிங்கிற ஊருக்கு போகும்போது போகிற வழியில் என்ன என்ன கிராமமெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
சும்மாவே பலாமரமாக தான் இருக்குங்க. பலாமரம் ஜாஸ்தியாக இருக்குது. பலாமரம் இருந்தாவே யானைகள் ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல பெரிய ஒரு மலைமேடு. நல்ல மேடு. அங்கங்கே ரோடு இருக்குது, பரவாயில்ல. அங்கங்கன்னு சொல்கிறது கூட ரோடு இருக்குது, பட் அங்கங்கே வந்து குழி குண்டமாக இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்க மாதிரி தெரியுது, ஒரு கிராமம். இங்கேருந்து அப்படியே ஒரு சின்ன வியூ பார்க்கலாம். இந்த இடத்துல, அதாவது நான் நிற்கிற மலைக்கு ஆப்போசிட் மலையில் ஒரு கிராமம் இருக்குது போல் இருக்குதுங்க. அங்கே வீடெல்லாம் தெரியுது. இது வந்து ஒரு மலையோட அடிவாரம், இன்னொரு மலை. இது வந்து நம்ம வந்த ரோடு. இது மேலே இருக்கிற காடுகள். இந்த இடத்துல ஒரு கோயில். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1, 2, 3 வீடு கண்ணுக்கு தெரியுது. போய் பார்த்தா தான் தெரியும் இன்னும் எத்தனை வீடு இருக்குன்னு. என்ன கிராமம்னு பேரில் எனக்கு தெரியாது, போய் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ரோடு தான் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. ஆஹா, எடுத்தமாரி ரோடு பயங்கர டேமேஜாக இருக்குது. சில இடங்களில் வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் வந்து அந்த இடங்கள்லாம் வந்து வீடியோ கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு கையில் வண்டி ஓட்டிட்டு இன்னொரு கையில் கிம்பல் பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு பிரேக் ஆப்ரேட் பண்ணால் வண்டி வந்து ஸ்கிட்டாக இருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். இப்போ ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு சின்ன ரோடு தான். இந்த சின்ன ரோடெலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம போக போகிறோம். அதில் இதில் வந்து பஸ்ஸெல்லாம் வருதுங்க. கரிக்கூர் வரைக்கும் ஒரு பஸ்ஸு வருது. கரிக்கூர் தாண்டி போதான் தெரில, கரிக்கூர் வரைக்கும் ஒரு பஸ் இருக்குது. ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து தான் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து இது மாதிரியான வீடியோக்கள் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாகும். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போடுங்க. நல்ல ஒரு மேடு. ரோடெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கு.
ஊரோ வீடோ இருக்கும் போல் இருக்குங்க. ஏதோ சவுண்டு கேட்குது, என்னன்னு தெரியல. கீழே ஏதாவது இருக்கா தெரியலையே. கீழே ஃபுல்லாகவே வந்து காடுகள், மிகவும் அடர்த்தியான காடுகள், யானை காடுகள். ஆனால் வந்து இப்போ வந்து பலாப்பழ சீசனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆனால் யானைகள் வந்து அதிகமாக வரும்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இனிமேல் யானை வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. என்ன நகைப்பழம் மரமா, அப்படி தான் தெரிஞ்சு பார்க்குறக்கு. சரிங்க, இங்கிருந்து அப்படியே கிளம்பலாமா? இந்த வழியில் நான் இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு கரெக்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, ஏன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏதாவது தப்புகளாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும் போல இருக்கு. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கும் போல இருக்குங்க. பட் அது எப்படி போகுது வழின்னு தெரில. இந்த இடத்துல பார்த்தினா ஒரு வீடு, அது தகர சீட்டு போட்டால் ஒரு வீடு இருக்கு. போகிற வழியெல்லாம் தெரில, ஒரு வேளை கீழே வழி இருக்குமான்னு தெரில. சரி, நம்ம போகலாம் அப்படியே முன்னாடி. அந்த ஓரத்துக்கு வேணால் இந்த ஓரத்துலேயும் போகலாம், ஏன்னா அந்த ஓரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே டீலாக மாதிரி இருக்குது. எங்கேயாவது வண்டி ஓட்டும்போது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சிரமம். சிரமம் இல்லை, அவ்வளோதான், இந்த கடைசி வீடியோ ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த பக்கமே லெஃப்ட் சைட்லேயே போகலாம். ரோடு வந்து அங்கங்கே டேமேஜாக இருக்கு, ஆனால் ரோடு இருக்குது. சில இடங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. அப்பா இங்கே பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரோடு டேமேஜ் இருக்கா இல்லையான்னு. இது என்ன ஊருங்க? இது என்ன ஊருங்க? கும்பரம். கும்பரம்படிங்களா? கும்பரம்படிங்களா? ஓ, எத்தனை வீடு இருக்குங்க? 15 வீடு இருக்குங்களா? வழி இப்படி போனுங்களா, உள்ளே போனுங்களா? ஓ சரி, நீங்களே எதோ வருங்களா? கறிக்கு வருங்களா? எவ்வளோ தூரங்க கறிக்கு வருங்க? இது 3 கிலோமீட்டர் வருங்களா? ரோடு இதே மாதிரி தான் இருக்குங்களா? சரி, கொஞ்சம் அங்கே வில்லேஜ் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஓ, வில்லேஜ் பக்கத்தில் கொஞ்சம் டேமேஜாக இருக்குங்க. கறிக்கு ஒரு சுற்றி என்னென்ன ஊர் இருக்குங்க? ஒரு 4-5 ஊர். 4-5 ஊர் இருக்குங்களா? ஓ சரி, தேங்க்ஸ்ண்ணா. கும்பரம்புடி அப்படின்னு ஏதோ சொன்னாங்க.
கும்பரமுடினா கும்பர்முடின்னு நினைக்கிறாங்க. கும்பர்முடி கும்பர்முடி அப்படிங்கிற ஒரு கிராமம், 15 வீடு இருக்குன்னு சொன்னாங்க, போய் பார்ப்போம். அண்ணா என்ன ஊருங்க இது? கும்பரமுடின்னு சொல்லுவாங்க, ஜாதி பாஸ் எஸ்டேட். அப்படிங்களா? நான் காரமலையிலேருந்து வர்றேங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சரி, கறிக்கூர் போகலான்னு சொல்லி இப்போ வந்தேன். இப்போ வரவில்லை, இப்போ என்னென்ன ஊர் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு வந்தேங்க. இங்கே எந்த எடுத்துக்கிட்டால் சோலூர் மட்டத்து கீழே இப்போ எஸ்டேட்டு. சரிங்க. எஸ்டேட் டு கோத்திமுக்கு. சரிங்க. கோத்திமுக்கு விட்டால் இன்னும் கறிக்கூர். இங்கே லெஃப்டில் போனீங்கன்னா குள்ளாங்கரை எஸ்டேட். குள்ளாங்கரையில் பாட்டு வந்தேங்க, அதெல்லாம் போயிட்டு வந்தேன். போனால் கறிக்கூர், பங்களாப்பாடி, சாமக்கோடாறு மட்டும் போகலாம். கறிக்கூர், பங்களாப்பாடிங்களா? பங்களாப்பாடி சாமக்கோடாறு. சாமக்கோடாறு அப்புறம் கொக்கூர். கொக்கூர் அதான் ரோடெல்லாம் இருக்குங்களா? அது வரைக்கும் போகிறோம். போகலாம், வண்டி போகலாங்களா? போகலாம், ஓரளவுக்கு போகலாம். ஓரளவுக்கு போகலாம். ஆனால் கீழே கொஞ்சம் இடம் மட்டும் தான் கொஞ்சம் அது. அப்படிங்களா? ஆமாம், எல்லாம் போயிட்டு இருக்கலாம். அப்படிங்களா? பேட்டி கேட்க. சரி, அப்படியே வர உள்ள ஊர் இருந்தது, அப்படியே சரி பார்க்கலான்னு சொல்லி வந்தாங்க. ஜாஜ்பாஸ் எஸ்டேட் இது. சரிங்க. பக்கத்தில் கும்பரமுடின்ட்டு. ஓ, சரி சரி சரி. நீங்கள் இதே ஊருங்களா? நாங்கள் எஸ்டேட் ஆஃபீஸில் ஒர்க். எஸ்டேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டீங்களா? ஓ சார், சூப்பர். இன்றைக்கி லீவுனால தான் அப்படியே. இன்றைக்கி சண்டே லீவுங்கனால அப்படி வந்திருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லது. உங்களெல்லாம் சந்திச்சால் ரொம்ப சந்தோஷம். நீங்களே இதே ஊருங்களா? இதே ஊருங்களா? ஓகே. எத்தனை வீடு இருக்குங்கண்ணா? ஒரு 16 வீடு. 16 வீடு இருக்குங்களா? ஓ, 16 வீட்டில் எல்லா வீட்டில் ஆள் இருக்காங்களா? இல்லை இல்லை, பாதி வீட்டில் ஆள் இருக்காங்க. ஒரு 12 வீடு ஆள் இருக்காங்க. ஓ சரிங்க. ஏங்க அங்கே போயிட்டோம், எல்லாம் மேலே போயிட்டாங்களா? கொஞ்சம் போனால் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம். ஓ சரி சரி சரி. வீடு அங்கே இருக்குது, சொந்தக்காரங்க இருக்கு. ஓ சரி சரி. ஓ சரி சரி. உங்களுக்கு அங்கங்கே தோட்டமும் உண்டு இல்லை, அங்கே போய் அங்கேயும் வேலை செஞ்சு அப்படி வருவோம். ஓ, வேலைக்காக பார்த்தோன்னா இடம் மாதிரி இந்த மாதிரி போயிருக்காங்க. ஓ சரிங்க. கொஞ்சம் பேர் பங்களா படிக்கிறாங்கன்னா கோன்னாடு எஸ்டேட், அம்மா எஸ்டேட்டில் தான் கொஞ்சம் பேர்லாம் போயிட்டு. அப்படிங்களா? ஓ, வீடெல்லாம் அங்கே இருக்கு. அங்கே எஸ்டேட்லேயே வீடு கொடுத்து பார்த்தோன்னா அங்கேயே தங்கி வேலை செய்கிறாங்க. ஓ சூப்பர் சூப்பர். அது வேலைகளுக்காக இடம் மாறிக்கிறாங்க. பண்டிகை பொங்கல் டைம்னா இங்கே வருவாங்க, சொந்த ஊருக்கு வந்துருவாங்க. இங்கே வந்து க்ளீன் பண்ணி அந்த பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம். சரி, அப்புறம் போயிடுவோம். சரி சார் 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 சார். இதான் ஊருங்களா? இது இவ்வளோங்களா? ஹாய், உங்கள் பேர் என்ன? விஜய். விஜய், என்ன படிக்கிறீங்க? செவன்தா. எந்த ஸ்கூலு? சொல்லுங்க மேடம்மா. நீங்கள்? சிக்ஸ்தா. பேர்? சந்தோஷ். சந்தோஷ், சூப்பர். எல்லாமே சோலூர் மட்டமா? இங்கே பக்கத்தில் ஸ்கூல்லாம் சோலூர் மட்டம் தான் பெரியவர்களா? கரிக்கூர் இருக்குங்களா? ஓ, கரிக்கூர். கரிக்கூர் எத்தனை வந்துருக்கீங்க? 10th வரைக்கிறீங்களா? ஓ சரி சரிங்க. 10th மேலே போகணுன்னா கோத்தகிரி போகணுங்களா? கீழ் கோத்தகிரி. அங்கே எத்தனை வரைக்கிறீங்க? 12th இருக்கீங்களா? ஓ சரிங்க. இது மட்டும்தான் ஊருங்களா? இது இது மட்டும்தாங்க. இது மட்டும்தான். இது எல்லாமே சேர்த்து இந்த இடத்துல அப்படியே 15 வீடு இருக்குங்க. 15 வீடு. இங்கெல்லாம் உங்களுக்கு தொழிலுங்க? வேலைக்காடு தான், கூலி வேலைக்கு தான், எஸ்டேட் வேலை தான். எல்லாமே சுற்றி எஸ்டேட் வேலை தான் இல்லைங்க? அங்கே இங்கன்னா வேறு எந்த வேலையும் இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எஸ்டேட் வேலை தான். வீட்டில் இருந்தால் கூட எஸ்டேட் வேலைக்கு போய்க்கலாம். ஓ சரி சரிங்க. வீடுங்களுக்கு வேலை செஞ்சு சனிக்கிழமை. சரி சார், அதாவது எஸ்டேட்டில் போய் தங்கியும் வேலை செஞ்சுக்கலாம், இல்லை போயிட்டு வந்து அவங்க சௌகரியத்துக்காக போயிட்டு வர மாதிரி இருந்தால் போய்க்கலாம் இல்லைங்களா? ஆனால் மெயினாக வந்து எஸ்டேட் வேலை தான். எஸ்டேட் தான். சரி சார். இந்த பக்கம்ல யானை கனால்ட்டா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல? இருங்க, சாயங்காலம் டைம்ல தான், இந்த டைம்ல பகல் டைம்ல வரலாம், போகலாம், பிரச்சனை இல்லை. சரி சரிங்க. நைட்டு வருங்க? கண்டிப்பா வரும். நீங்களே எத்தனை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெளியே போயிட்டு வரதெல்லாம் பார்த்தனா போயிட்டு வருவீங்கண்ணா? 9 மணி பஸ் வருது. சரிங்க. ஆ சரிங்க. போயிட்டு. ஓ, அந்த பஸ் வர டைம் போயிட்டுலாம் வரலாம். ஓகே. அதுக்கு மேலே தான் போகிறது. அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்குன்னா நீங்கள் போய்க்கலாம், வந்துக்கலாம். உள்ளே இருந்தால் தான் சிரமம். போக முடியாது. தனி வண்டி, வாடகை வண்டி போங்க. இப்போ குள்ளங்கரையில் பார்த்தீங்கன்னா வந்து போக முடியாது. ஆ, போக முடியாது. ஆ, அதில் வாடகை வண்டி தான். வாடகை வண்டி தான் எடுத்து போகணும். நம்ம தனியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் வண்டியெல்லாம் போக முடியாது. சொல்லிடலாம். சரி சார் சரிங்க. யானையெல்லாம் ஜாஸ்தி இருக்குங்களா? ஆனை இருக்கு. ஆ சரிங்க. ஆனால் ஆனை வரது போகுது. ஆ, சாப்பாடு தேடி வருது இல்லீங்களா? பார்க்க முடியாது, நிறையா இருக்கும். சரி சரி. சுத்திட்டு எல்லாம் இருக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் எச்சரிக்கை போன எச்சரிக்கை வரணும்.
மற்ற டைம்ல பார்த்தனா வரலாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம் போகலாம் வந்தால் அந்த பிள காய் வந்து சின்ன காய்னால குஞ்சு காய்னாலே அது சாப்பிடாது சரியாயிடும். ம் 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 நான் பல டைமுக்கு தான் நல்லா ரிஸ்க்காக வருது. ஓ சரி சரி. இந்த மாங்காம் பழம் ஆயிரும். சரிங்க. ஆ ஆ அதனால் நிறைய ஆணு உண்டாது. ஓஹோ ஏன் இந்த சொல்ல போனால் இந்த ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இருக்கீங்க, மாதத்துக்கு மேலே தான் கம்மியாகும். சரி சரி. இப்போ டீசன் முடியணும், இப்போ தான் ஆனால் கம்மியாகும். அது வரைக்கும் ஆனது. ஓ சரி. நான் உங்கள் பேருங்கண்ணா? பேர் சந்திரன். சந்திரன். உங்களுக்கெல்லாம் குழந்தைங்களா? குழந்தைங்க மூணு பேர். உங்களுக்கு இலங்கையில் இருக்காங்களா? படிச்சிருக்காங்களா? இல்லை. சரி சரி. விஜயம்னு சந்தோஷம்னு. சரிங்க. சங்கரம். ஓ சரி சரி. நீங்கள் எஸ்டேட் வேலை தான்? எஸ்டேட் வேலை தான். சூரிய வேலை தான். வேலை தான். உங்களுக்கு கரண்ட் எல்லாம் இருக்குங்க? கரண்ட் எல்லாம் இருக்குங்க. கரண்ட்டு குடிக்கிற தண்ணி இதெல்லாம் எல்லாம் இருக்குங்க. தண்ணியில் பிரச்சனை இல்லை. ஓ எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது, கரண்ட்டு தண்ணி அதெல்லாம் கிடைக்குது. சரி. வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வீடுங்களா? கவர்மெண்ட் வீடு தான். சரிங்க. அது இப்போ புதுசாக கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கேன் திருப்பி. ஓ சரிங்க. இதெல்லாம் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 30-40 வருஷம். 30-40 வருஷம் ஆச்சுங்களா? சரிங்க. கேக்குக்கு தோன்றுறீங்களே. பேர் என்ன சொன்னீங்கன்னா? கும்பரம்படி. 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 கும்பரம்படிங்களா? கும்பரம்படிங்களா? கும்பரம்படி. கும்பரம்படி. ஓ பேர் ஏன்னா கேள்விப்பட்டதில்லை, அதனால தான் திருத்தி கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி அரக்கோடு பஞ்சாயத்துனா அரக்கோடு பஞ்சாயத்துக்குள்ளேயே இத்தனை பேர் இருக்குண்ணே. சரிங்க சரிங்க. இது வந்து அரக்கோடு பஞ்சாயத்து. ஓ அரக்கோடு பஞ்சாயத்து. அரக்கோடு பஞ்சாயத்துக்குள்ளே அத்தனை பேர். ஓ சரிங்க. இதை வந்து கறி குருங்கிறாங்க, பங்களாப்பாடிக்கு. இப்போ என்னென்னமோ ஒரு சொல்லுவாங்க, நிறைய ஊர் பேர் சொல்லுவாங்க. நிறைய ஊர் பேர் சொல்லுவாங்க. மொத்தத்தில் கறிக்கூர் அரக்கோடு பஞ்சாயத்து. ஓ கறிக்கூடு கறிக்கூரில் அரக்கோடு பஞ்சாயத்து மொத்தமாக. ஓகே ஓகே. பஞ்சாயத்துக்குள்ளே அத்தனை ஊர் பேர் சொல்கிறாங்க. பஞ்சாயத்தில் வந்து இத்தனை ஊர், சின்ன கிராமம் நிறைய இருக்கு. ஓ சரி. ஒரு 10 குடும்பம், 15 குடும்பம், 20 குடும்பம் அந்த மாதிரி தனித்தனி இருக்கு. சரி சரி. இந்த பக்கம் இன்னும் என்னென்ன ஊர் இருக்குங்கண்ணா? கீழே கறிக்கூர் போல போல பங்களப்பாடியே வக்கணமாரா சாமகுடா. இந்த நாள் வந்து பெரிய ஊருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஊருக்கு தான் இருக்குங்களா? சின்ன ஊரெல்லாம் இங்கே அந்த மாதிரி இல்லை. சரி சரி. சாமகுடல்லும் இப்போ இன்னும் வேறு ஏதாவது பேர் கேள்விப்படுங்களா? இந்த சக்கப்படிக்கு. சக்கப்படியா? சக்கப்படியா வக்கண மரம் எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தானுங்களா? ஓ சரிங்க. வக்கண மரம் இப்படி இருந்தால் சக்கப்படி வக்கண மரம் சக்கப்படிங்க. அப்புறம் இன்னொரு பேர் இருக்க வேணாம். வழுக்கு மரம். வழுக்கு மரம் இருக்குங்களா? ஒரு ஊர் இல்லைங்க. வக்கண மரம் தான் வழுக்கு மரம் சொல்கிறாங்களா? வழுக்கு மரம் இல்லைங்களா? ஓ நான் தான் தப்பாக சொல்கிறேன், கேள்விப்பட்ட வச்சு சொல்கிறேன். எனக்கு எந்தளவுக்கு தெரியல, ஏன்னா இந்த பக்கம் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேங்க. இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்தது இல்லைங்க. சரி அதனால தான். சரி. காரமடைங்க. ஆமாம் காரமடை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேங்க. மேக்ஸிமம் இருக்கும் மேட்டுப்பிள்ளைங்க காரமடை எல்லாத்துக்கும் தெரியும். சிறுமுகை எல்லாமே தெரிய வாய்ப்பு இருக்கு. சரி சரி. அது நம்ம வாங்கியாக நம்ம போய் சொட்டினாங்களோ. சரிங்க நல்லதுங்கண்ணா. அப்படியே கீழே பாட்டு வராங்க. ஓகே நல்லது. ஆ பார்த்து இப்போ இங்கே வந்து கொம்பரம்படி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து கறிக்கூர் வழியில் மறுபடியும் என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போக போகிறோங்க.